பேராசிரியரின் பெரும்பாதையில் என்கின்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் எனது கொள்கையை காக்கும் கழகமே எனக்கு எப்போதும் முக்கியம் என்று வாழ்ந்த பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனாரின் பிறந்தநாள் இன்று. அவரது நூற்றாண்டு நிறைவு நாள் இன்று. வாழ்ந்தால் மக்களுக்காக வாழ்வேன், தமிழினத்துக்காக வாழ்வேன், தாழ்ந்து போன தமிழினம் தலை நிமிர வாழ்வேன், உரிமை இழந்த இனம் உரிமை பெற வாழ்வேன் என்று சொன்னவர் மட்டுமல்ல, அப்படியே வாழ்ந்தவர்தான் இனமான பேராசிரியர் என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. என்னுடைய வாழ்நாள் அகில இந்தியாவில் தமிழன் எவருக்கும் தாழ்ந்தவனல்ல என்பதை நிலைநாட்டுவதற்கு பயன்பட்டால் போதும் என்பதை தனது வாழ்க்கையில் இலக்காகவும் முழுமுதல் கொள்கையாகவும் கொண்டு வாழ்ந்தவர் அவர். அரசியலில், கட்சியலில், ஆட்சியலில் மிக உயர்ந்த பதவிகளை அவர் பெற்றதுண்டு. ஆனாலும் நான் அரசியல்வாதி அல்ல, கழகக்கலம் கடலில் செல்ல ஆற்றல் தரும் துடுப்பில் ஒன்று நான் என்று தன்னடக்கத்துடன் சொல்லிக் கொண்டவர் அவர். நான் எதையும் விரும்பியது இல்லை, ஆனால் எல்லாம் எனக்கு வாய்த்திருக்கிறது என்பதை தத்துவம் போல சொன்னவர். என் தாய்மொழி தமிழ், என் இனம் தமிழினம், நான் போற்றுகின்ற இலக்கியம் சங்க இலக்கியம், என் வழிகாட்டி திருவள்ளுவர், நான் மனிதனாக உணர்ந்தது பெரியாரால், அறிவோடு செயல்பட்டது அண்ணாவால், இந்த உணர்வில் பிறக்கும் எண்ணங்களினால்தான் எனக்கு மன நிறைவு என வாழ்ந்தார். அந்த எண்ணம், பேச்சு, எழுத்து ஆகிய யாவும் தமிழாக வேண்டுமென்றே செயல்பட்டார். அவரை தொடக்கத்தில் பயிற்றுவித்தவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். சுயமரியாதை உணர்வுகளையும் தமிழ் பற்றையும் உருவாக்கி அதனை எந்த வகையில் தமிழ் சமுதாயத்தில் விதைப்பது என்பதை அவரை பயிற்றுவித்தவர்கள் பெரியாரும் பேரறிஞரும். அதற்கான இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை தமிழின தலைவருக்கு துணையாக இருந்து செயல்படுத்தி காட்டினார் பேராசிரியர் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. திராவிடர் இயக்கத்தின் வரலாற்றை நோக்கினால் அறிஞர் அண்ணா மட்டும் நாட்டுக்காக ஓர் அரசியல் இயக்கத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் தமிழ்மொழி உரிமை உணர்வு வளர்ந்திருக்காது, தமிழ் மறுமலர்ச்சி பெற்றிருக்காது, இன்னும் சொன்னால் ஒரு கலைஞர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் என்று சொன்னார் பேராசிரியர். அந்த அளவுக்கு கலைஞர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் பேராசிரியர். அரசியலில் இத்தகைய நட்பை காண்தல் அரிது, அதுவும் சமகால சமவயது மனிதர்களிடம் அரிது. ஆனால் கலைஞர் பேராசிரியர் நட்பு என்பது காவிய நட்பாக இருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்தும் அறிந்தும் தெளிந்தும் உண்மையாக இருந்தார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக தங்களுக்கு பின்னால் இயக்கத்தை வழிநடத்தும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்பதை மிக நீண்ட காலத்துக்கு முன்பே அடையாளம் கண்டு, MKStalin வளர்வதைப் போல் இன்னும் 100 ஸ்டாலின்கள் வேண்டுமென்று 1987 சொன்னவர் பேராசிரியர். திறமையால் தகுதி பெற்று உழைப்பால் முன்னேறியவர் MKStalin என்று மேடைகள்தோறும் பேசியவர் பேராசிரியர். தன் மனதுக்கு பட்டதை யாரை பற்றியும் கவலைப்படாமல் சொல்லும் மனிதராக அவர் இருந்ததால்தான் இப்படி சொல்ல முடிந்தது. தலைவர் கலைஞருக்கு அண்ணனாக விளங்கிய பேராசிரியர் பெருந்தகை எனக்கு பெரியப்பாவாக இருந்து பொது வாழ்வில் தொடர்ந்து வழிகாட்டினார்கள். முனைப்பான உழைப்பால் எதையும் அடைய முடியும் என்கின்ற உறுதியையும், அதற்குரிய காலம் வரை காத்திருக்க வேண்டுமென்ற பண்பையும் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறேன் என்று முதலமைச்சர் MKStalin சொல்லிய சொல் என்பது கல்வெட்டு போன்றது. பொறுமையும் அடக்கமும் கொண்டவராகவும் அதே நேரத்தில் தெளிவும் துணிச்சலும் கொண்டவராக ஒருவர் திகழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தார் பேராசிரியர். எந்த மேடைகளாக இருந்தாலும் இனமானம், தமிழ்மானம், தன்மானம் குறித்தே பேராசிரியர் பேசுவார்கள். அத்தகைய இனமானம், தமிழ்மானம், தன்மானம் காக்கும் அரசாக MKStalin தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இனமானம், தமிழ்மானம், தன்மானம் காத்தலின் அடையாளமாக பேராசிரியரின் சிலையை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்தார்கள். அந்த வளாகத்துக்கு பேராசிரியர் அன்பழகன் மாளிகை என பெயர் சூட்டினார். பேராசிரியரின் நூல்களை நாட்டுடைமையாக்கினார்கள். தமிழக பள்ளிகள் சீரமைப்பு திட்டத்துக்கு பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டமென பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள கல்வித்துறை அலுவலக வளாகங்களுக்கு பேராசிரியர் பெயர் சூட்டப்பட உள்ளது. இவை அனைத்துமே பேராசிரியரை போற்றுவதற்காக மட்டுமல்ல, அவரது கொள்கைகளை போற்றுவதற்காக, அவர் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகளை நாம் ஆற்ற வேண்டும் என்பதற்காக, அவர் பேச வேண்டியதை நாம் பேச வேண்டும் என்பதற்காக. என்னுடைய வாழ்நாள் அகில இந்தியாவில் தமிழன் எவருக்கும் தாழ்ந்தவனல்ல என்பதை நிலைநாட்டுவதற்கு பயன்பட்டால் போதும் என்ற பேராசிரியரின் பெரும் பாதையில் நாம் அனைவரும் பயணிப்போம் என்று முரசொலி தலையங்கம் நிறைவு செய்துள்ளது.